ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். சாம்சங் கிட்டேருந்து அடுத்த ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ஆக்சுவலி கீக் பீன்ஸ்க்கு ஒரு வெப்சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி M44 அப்படின்ற டைமில், அவங்களுடைய எம் சீரீஸில். ஸோ எம் சீரீஸ் அப்படின்னும் போது அது நம்ம கொஞ்சம் இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வரும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி வரப்போகிற இந்த சாம்சங் கேலக்ஸி M44 5G, அது இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த சாம்சங் கேலக்ஸி M44 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கீக் பீன்ஸ்க்கு ஒரு வெப்சைட்டில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ கிக் பென் ஸ்கோர் லிஸ்டிங் ஆச்சுன்னா எப்பவும் போல இதோட சிங்கிள் கோர் மல்டி கோர் சிபியூ ஆர்கிடெக்சர். ஸோ இந்த எல்லா டேட்டாவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றியும் நமக்கு வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சிங்கிள் கோர் பார்த்தீங்கன்னா 1500+ சிங்கிள் கோர் அண்ட் 3700+ மல்டி கோர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்திருக்கதான் சொல்கிறாங்க. இது போக சிபியூ ஆர்கிடெக்சராக ஒரு 2.8 GHz கிளாக் ஸ்பீடு, 3 2.4 GHz கிளாக் ஸ்பீடு அண்ட் 4 1.8 GHz கிளாக் ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு சிபியூ ஆர்கிடெக்சர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த கீக் பெஞ்ச்கோர் வெப்சைட்க்கான இந்த லிஸ்டிங்கில் இது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த சிபியூ ஆர்கிடெக்சர், சிங்கிள் கோர், மல்டி கோர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ப்ராசஸ் Snapdragon 888 இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ Snapdragon 888 ரீசெண்டாக சாம்சங் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி S21 FE அந்த ஃபேன் எடிஷனில் Snapdragon 888 வெர்ஷன் ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 45,000 கிட்ட ப்ரைசிங் பண்ணியிருந்தாங்க, 50,000 கிட்ட நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ப்ரைசிங் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய எம் சீரீஸ் கீழே வருது அப்படின்றனால கண்டிப்பாக இதோட ப்ரைசிங் நமக்கு ஓரளவுக்கு அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கும். 30,000 மாதிரியான அந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த செக்மெண்ட்டில் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Snapdragon 888 இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனே ஹைலைட்டாக இருக்க போகுது. அடுத்து இந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின சில லீக்ஸும் சில இன்ஃபர்மேஷன்ஸும் ஆக்சுவலி இன்டர்நெட்டில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே நமக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூப்பர் அமோலோட்கான டிஸ்பிளே தான் இங்கே நமக்கு இருக்க போகுது. அதோட இந்த டிஸ்பிளே எப்பவும் போல சாம்சங் கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேவா. ஸோ உங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கொடுக்குற அளவுக்கான ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்றது இந்த எம் சீரீஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்பவும் போல ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனாலே டிஸ்பிளே பற்றின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகுது. ஸோ இங்கேயுமே இல்லை, டிஸ்பிளேவுடைய ரெஃப்ரெஷ் ரேட், டிஸ்பிளேவுடைய பேனல் அண்ட் ப்ரொடெக்ஷன் கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்திருக்கு. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி ஒரு பெரிய பேட்டரி கொடுக்க போகிறாங்க. 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 25W ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் 30,000 அந்த செக்மெண்ட்டில் வரப்போகுது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமே 5000 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மி, 4500, 4600 அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹையர் பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் இருக்க போகுது. ஸோ அது பாசிட்டிவ். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் மெயினாக சார்ஜர் பாக்ஸில் இருக்காது, அதை கண்டிப்பாக எப்பயாவது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 3 இருக்க போகுது. அதில் பிரைமரி 50 MP கேமரா, OIS-க்கான சப்போர்ட்டோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட தான் இருக்க போகுது. சப்போர்ட்டிவ்க்கு 8 MP ப்ளஸ் 2 MP கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி கேமராவை பற்றின பெரிய லெவலான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ என்ன சென்சார் அதை பற்றினா எப்படிலாம் தெரியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது 13 MP செல்ஃபி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் செல்ஃபி கேமரா மட்டும் நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 30,000 செக்மெண்ட்டில் அதனால 32 MP கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். பட் லீக்ஸ் 13 MP சொல்கிறாங்க. ஸோ எது வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி கேமரா பார்க்கும்போது இவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. நம்ம சாம்சங் கேலக்ஸி S21 FE அந்த மாதிரி அந்த ஸ்னாப்ட்ராகன் ட்ரிபிள் 888 அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் கேமரா வேறு லெவலில் இருக்கும். அது ஃப்ளாக்ஷிப் கேமரா. பட் இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்றதுனால அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேமரா செட்டப் தான் இங்கே இருக்க போகுது. ஸோ கேமராவுக்காக டெடிக்கேட்டடாக வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இது பெஸ்ட்டாக இருக்க போகுது இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கேமராவும் ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. இது போக எப்பவும் போல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான விஷயங்கள் பேக் பண்ணி Android 13 UI 5.1 கீழே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் நான் சொன்ன மாதிரி 30,000-35,000 மாதிரினா அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நமக்கு Snapdragon 888 இந்த ப்ராசஸரோட இது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டில் சாம்சங் கிட்டேருந்து இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாம்சங் கேலக்ஸி S21 FE இருக்குது. Snapdragon 888 வெர்ஷனில் Exynos 2100 அந்த வெர்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கேமரா நல்லாயிருக்கும் பட் பர்ஃபார்மன்ஸ் மொக்கையாக இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸை பீக் பண்ணி கேமரா ஓரளவுக்கு மீடியமாக நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி சாம்சங் கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு மேபி இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ பார்ப்போம், வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி இந்த சாம்சங் கேலக்ஸி M44 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் இந்த அப்டேட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிங்க.